ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்திருக்கும், கண்டிப்பாக அந்த பாட்டை கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத். ஸோ வந்துட்டு பேட்டர்ன்லாம் ஆல்ரெடி வந்து நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா வெல்வெட் கிளாத் வந்து கிளாத் கொஞ்சம் வந்து நல்லாவே மொத்தமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேக்கை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கான கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடியே வந்து ஆம்கோல் எதுவுமே கட் பண்ணிட வேணாம். ஃபஸ்ட்டு தேவையான மெட்டீரியலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு. நெக்ஸ்ட்டு அதே இதை வந்துட்டு போட்டு அதே பேட்டர்னை போட்டு இன்னொரு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் பாப்பாவுக்கு தான். ரொம்ப நாளாக வந்து அவள் வந்து இந்த மெட்டீரியலே எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால் நான் தான் வந்து எடுத்து கொடுக்கல. ஸோ இந்த வாட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ். ஸோ ஸ்லீவையும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்லீவாக தான் வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்படி எடுக்கிறதுனால துணி மொத்தமாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணுறத வந்து இது பண்ணிக்கலாம். மொத்தமாக இருக்கிறமா வந்து கட் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இப்போ பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ண கிளாத்தை வந்துட்டு இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டார்க்கன் பண்ணிக்கிறேன் லைன்ஸை. ஸோ இப்போ இது போல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இன்னொரு பாட்டும் வந்து இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ரெண்டையுமே கட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. ஸ்லீவ் ரெடி, அப்புறம் இதுக்கான கிராஸ் பீஸும் ரெடி. வாங்க இப்போ ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். ஸ்டிச்சிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து நெக் அடித்து திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெல்வெட் கிளாத்தில் வந்து என்ன பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா பிசுறே வராது, எந்த ஒரு நூல் வந்து வெளியே வரவே வராது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணோம்னா சூப்பராக வரும் ஃபினிஷிங் எல்லாம். ஸோ இப்போ வந்து கிராஸ் பீஸ் அடிச்சுட்டு இப்போ நெக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நெக்கில் வச்சு நம்ம டபுள் ஃபோல்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்கில் அப்படியே டைரெக்டாக திருப்பி அடிச்சிட்டாலே நம்ம நெக் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எனக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே தான் ஆகிருக்குமே. ஓகே, இப்போ வந்து நாச்சஸ் கொடுத்துக்கலாம் நெக்குக்கு. நாச்சஸ் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா வளைஞ்சி கொடுக்கும் கிளாத்து. ஸோ அதுக்காக தான் வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்குறோம். பேட்டர்ன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். கட்டிங்க்கு 10 மினிட்ஸு, ஸ்டிச்சிங்க்கு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக 1 ஹவருக்குள்ளே நான் ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நெக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷோல்டரையும் கரெக்டாக வச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இதுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து ஷோல்டருக்கு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து சென்டர் நாச் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஒரு பிசுறு கூட வரல பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது வந்து சென்டர் நாச் கொடுத்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சென்டர் நாச் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஷோல்டர் ஸ்லீவோட சென்டரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா ப்ளேஸ் பண்ணி ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இது மாதிரி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்துட்டு கிளாத்தை வந்து இழுத்தெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம எப்படி வந்து கட் பண்ணோமோ ஸோ அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி தான் வந்து நம்ம தைக்கணும். அப்படி தைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கிளாத் எந்த ஒரு சிலும்பலும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஸ்லீவை அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு ஸ்லீவை அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டுருக்குறப்பவே பார்த்திங்கன்னா பாபின் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தைக்கிறப்ப இப்படி தான் வந்துட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறப்ப எனக்கு வந்து பாபின் தீர்ந்து போயிடும். சைடெல்லாம் கூட கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாபின் காலி ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சைட் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கிறேன். லூஸ்க்காக விட்டிருந்தேன் துணி. ஸோ அந்த துணியெல்லாம் லூஸ்க்காக எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு அடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சைடு அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா பாபின் காலி ஆகிடுச்சு. யூஸ்வலாக எப்போவுமே எனக்கு நடக்கிற இந்த இன்சிடெண்ட் இது ஃபினிஷிங் டைமில் தான் வந்து எனக்கு தீர்ந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக். இது பாப்பா வேர் பண்ணோன்னு பார்க்கலாம். ஓகே, இது தான் ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நான் ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஷன் சக்ஸஸ். ரொம்ப அழகான மெட்டீரியல், நல்லா இருந்தது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.